Hi guys, I'm Nagin. Welcome to Film React. Okay guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ராட்சசி the official trailer. So இந்த படம் வர போதுன்ற ஒரு இன்ஃபோ கூட எனக்கு கிடையாது. உண்மையிலே எனக்கு தெரியாது. எனக்கு வந்து என்ஜிகே ரிலீஸ் அன்னைக்கு இந்த ரிலீஸ் பண்ணோன்னு அந்த ஜோதிகா ஃபேஸ் பார்த்தோன்னே நான் வந்து நம்ம கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். ரொம்ப ப்ராமிசிங், அந்த போஸ்டர் பார்க்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் பேசிக்லி நான் வந்து போஸ்டர்லாம் நான் எடிட் பண்ணதுனால ஒரு போஸ்டரை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த போஸ்டர் பார்க்கும்போது அந்த ஜோதிகா அப்படி பார்க்கும்போதுங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ லெட்ஸ் வாட்ச். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டுமே அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. உயர் பள்ளியில 50% இடம் உங்களுக்கு ஒதுக்குனாங்க. வறுமை கோட்டை போக்கணும், ஆனா அரசாங்கம் யாரோட வறுமையை போக்கணும். நடிச்ச பையன் இருக்கான் கிறிஸ்டோபர் மாஸ் மாஸ் செம்ம ராட்சசி செம்மைங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ராட்சசி அப்படின்னு இது தவறுதான். பட் யூஸ்வலா நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஹெட் மாஸ்டரு இல்லைனா வந்து இங்கிலீஷ் டீச்சர், மேத்ஸ் டீச்சரு, டிசிப்ளின் டீச்சரு இவங்கெலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க ராட்சசி நம்ம வந்து நம்மளே ஒரு பட்டப்பேர் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள. அது நம்ம எல்லாமே பண்ணுறது தான் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த மாதிரி தான் அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அந்த மாதிரி தான் ராட்சசிப்பா அப்படின்னு அந்த பிள்ளைங்களாம் குட்டி பிள்ளைங்களாம் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குமோன்னு நான் நினச்சிருந்தேன். மேபி அந்த மாதிரி சீன்ஸ் வந்து படத்தில் வந்திருக்கலாம். பட் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா எல்லா ட்ரெய்லரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ட்ரெய்லர்ஸ் நல்லா இருந்தாங்க சொல்லி ஆகணும். அண்ட் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போது நாங்கள் அடிக்கடி இல்லை நாங்கள் சொல்கிற விஷயந்தான், யூஸ்வலாக வந்து இந்த நிறைய நடிகர்கள் இன்னும் ஆக்டர்ஸு ஆம்பல் நடிகர்கள் எல்லோரும் எடுக்கக்கூடிய கதைகள், அவங்க சூஸ் பண்ணுற கதைகள் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் அலோனாக இருக்குன்னு தெரியல. பட் கம்பேர்ட் டு அந்த ஃபீமேல் லீடாக இருக்கக்கூடிய படங்கள் இருக்குங்களே, நயன்தாரா, த்ரிஷா, ஜோதிகா, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த மாதிரி நடிகைகள் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு அவங்க தான் ஹீரோவாக எடுக்கக்கூடிய படம் வந்துங்க சூப்பராக இருக்குங்க. அவங்க வந்து சாய்ஸ் ஆஃப் மூவி இது என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க. இது ஃபேக்ட் ஆனால் இதுதான் ஃபேக்ட். அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அது ரொம்ப நல்ல கதையாகவும் அந்த கதையில் வந்து தன்னை நான் அவங்கள உற்படுத்திக்கிட்டு அவங்க அந்த கேரக்டருக்குள்ளே நுழைஞ்சு அதை கரெக்டாக பண்ணி முடிக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹீரோவை நம்பணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த படம் ஜெயிக்கும். அதே மாதிரி அந்த ஹீரோயினை வந்து நீங்கள் ஹீரோவாக நீங்கள் நம்பினா தான் அந்த படம் ஜெயிக்கும். இப்போ இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நிறைய வருது, சக்ஸஸாகவும் போகுது. அது ஏன் சக்ஸஸாக இருக்குன்னா அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு படமும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னா உட்காந்து பார்க்கவே முடியாதுங்க இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஜோதிகா, இவங்க இது முதல் படம் இல்லை, இதுக்கு முன்னே அவங்க கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களில் அந்த படம் நல்லா ஓடுதோ இல்லையோ பட் நல்ல நல்ல படங்களில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் அறம் அந்த படத்தோட
ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சது. பட் அந்த கதை களம் வேறு, இந்த கதை களம் வேறு. பட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த எடுக்கேஷன் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸுங்க, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வரணும், நாம் எப்பவுமே அதுதான். ஏன்னா நம்ம வந்து படம் வந்து வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாமல் ஒரு சோஷியல் அவேர்னஸ், ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன மெசேஜாவது இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த படம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எம்டே போக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும். இந்த மாதிரி படங்கள் பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்ல மாற்றங்கள் வரணும் நாட்டில். நம்மளோட இந்த ஜெனரேஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சர் ஜெனரேஷனாக இருக்கட்டும், அவங்களாம் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி மாற்றங்கள் நிறையா வந்தாகணும். அது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் ரியலி யூனோ யூ கேன் ரிலேட் டு அவர் சொசைட்டி. ஈவன் இந்தியா மட்டும் இல்லை, இல்லைங்க மலேசியாலையும் சரி. ஸோ யா, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த குறி மிஸ் ஆகாது ஜோதிகாவுக்கு, ஓகேங்களா? ஸோ செம்மையாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த என்டையர் க்ரூ நல்லா இருக்குது, பார்க்க வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, செம்மைங்க, ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகே? ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, உங்கள் வாட்ஸ்அப் குரூப், உங்களோட ஃபேஸ்புக், உங்கள் ட்விட்டர் எல்லாத்துலேயும் போய் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். அண்ட் நீங்கள் புதுசாக இந்த சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் டக்குன்னு தட்டி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகே? வித் தட் பீயிங் சைட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. இது ஏன் ஸ்கூலு?